சீமான் கிட்டிருந்து எதுக்காக வெளியேறறோனா சீமான் வந்து தன்னுடைய பெரியார் அவர்களை வந்தேறி என்று குறிப்பிடுகிறான். தமிழர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தமிழர் கலாச்சாரத்துக்காக தமிழர் உரிமைக்காக தனி தமிழ்நாடு கேட்ட தந்தை பெரியாரை வந்து வந்தேறி என்று விமர்சிக்கும் நீ கண்டிப்பாக ஒரு அயோக்கியனாக தான் இருப்ப. அது வந்து உன்னுடைய சிந்தனை கிடையாது. இது வந்து ஒரு RSS ஓட செயல் திட்டம், இது காவியின் செயல் திட்டம் என்று அடையாளம் கண்டு அவனுக்கு எதிராக தமிழரடியல் கட்சி பல்வேறு பிரச்சாரங்களை நாங்கள் செஞ்சிருக்கோம். பொதுவாக யோசிப்பாரு, இப்ப அனைவரும் ஈழம் தான் பேசுக, இணைஞ்சு செயல்படலாம் என்று. பார்ப்பனியம் வந்து ஒரு சாதாரண எதிரி கிடையாது. தமிழ் இந்த சீமான் போன்ற பல இது போன்ற இந்த அவர் கேட்டா அவர் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. சீமான் வந்து இந்த சாதிகள்லாம் வந்து தமிழ் சாதிகளாம், இந்த சாதிகள்லாம் வந்து தெலுங்கு சாதிகளாம், இந்த மண்ணாங்கட்டிக்கு தான் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களா, எந்த மயிரண்டி இவனுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாங்க, இந்த இவர்கள் தான் தமிழர் என்றும் இவர்கள் தெலுங்கர் என்றும் தீர்மானிப்பதுக்கு இவன் யாரு? அவன் அடையாளத்தை அவன் தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு மதத்துல பிறந்திருக்கேன், ஆனா அது என்னுடைய அடையாளம் அல்ல. என்னுடைய ஒற்றை அடையாளம் தமிழன் தான். தமிழன் என்பதுதான் என்னுடைய ஒற்றை அடையாளம். ஒவ்வொரு அடையாளத்தையும் தீர்மானிப்பது அவரவர் விருப்பம். எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை. எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறானோ அங்கெங்கெல்லாம் குரல் கொடுப்பதற்காக தான், அதுதான் என்னுடைய ஒற்றை கொள்கையாக இருக்கிறது. அதுதான் அனைத்து உண்மை போராளிகளுக்கான கொள்கையாக இருந்திருக்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடையாளத்தை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெரியாரை தமிழர் என்றுதான் தமிழரடியல் கட்சியும் அனைத்து முற்போக்காளர்களும் உண்மையான போராளி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். சீமானை போன்ற அயோக்கியர்கள் மட்டும்தான் தந்தை பெரியார் அவர்களை வந்தேறி என்று கீழ்த்தரமாக அயோக்கியத்தனமாக சித்தரிப்பது இந்த மூடர் கூட்டம் கிட்ட மட்டும்தான் இந்த காண முடியும்.